ப்ரோ என்ன பண்ண போறீங்க? இனிப்புசி பக்கோடா. பொறிச்சு அப்படியே ரெட் கலர்ல முருங்க விட்டுருக்கு. அருமையா இருக்கு. ஐயோ ஏங்க ப்ரோ இங்க பாருங்க, பழகு தோசில முருங்க போறேன். சரிம்மா முருமுத்தம் பூச்சி சொல்றாங்க நிறைய இருக்கு. இந்த டிஷ்ஷை வந்து பாலா பிடிச்ச ஆமா கன்னியாகுமரி பக்கம் நாகர்கோவில் பக்கம் பார்த்தீங்கன்னா உரல் பூச்சின்னு சொல்றாங்க. அதுதான் நீ பிடிச்சி வில்லேஜ் ஃபுட் சவர் டீமோட சேர்ந்து சமைச்சு செம்மையா சாப்பிட போறோம். எப்படி சாப்பிட போறோம்? செம்மையா, வேற லெவல். என்ன எடுக்க போறீங்க? இலி பூச்சி, மொறுமொருத்தான் பூச்சி, மொறுமொருத்தான் உரல் பூச்சி, என்னமோ சொல்றாங்க. இந்த விதமா பேரு கன்னியாகுமரி என்ன அது வேற மண் எடுத்துட்டு வரா என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க பாருங்க. ஓ இங்க பாருங்க, இங்க பாருங்க, நமக்கு வந்து நத்த பிடிக்கும், இது வந்து பிடிக்கும், அந்த சிப்பி கடிச்சிருக்கு. இது உங்களுக்கு சிப்பியா? அது நம்ம சிப்பிய மட்டின்னு சொல்றோம். அதெல்லாம் ஒரு அருவி ஒன்று இருக்கு, அந்த அருவியில தான் நீங்க சுப்பு தம்பி சமைக்க போறாப்ல. தம்பி சுப்பு கூட போய் சமைச்சு ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வில்லேஜ் குக்கிங் வடகால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எங்க இருக்கணும்? நாகர்கோவில் பக்கத்தில் உள்ள பெரிய குளங்கிற ஒரு ஊருக்கும் பக்கத்தில் இந்த ஓலையோட பேர் என்னன்னா வள்ளி. வள்ளியார், வள்ளியார், வள்ளியார். பாருங்க நம்ம ஆல்ரெடி சுப்பு குடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல, சுப்பு குடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏன்னா சுப்புக்கும் எனக்கும் இது ஒரு புது ரொம்ப தானே உனக்கு. பாருங்க சுப்பு, பாரு பாரு பாரு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையாக இருக்குது, ஆனால் காலை வைக்க முடியல, வழுக்குது வேற. தம்பி அப்படியே சுப்பு நீந்திட்டே போய் உள்ளே போயிட்டாப்புல. நாங்கள் குளிக்க போகிறோம், தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே பியூரிஃபை பண்ண அந்த ஆர்ஓ வாட்டர் கூட இருக்கு. தண்ணி அப்படியே ஆர்ஓ வாட்டர் வர டேஸ்ட் அப்படிங்க பாருங்க. ஆர்ஓ வாட்டர் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ஆர்ஓ வாட்டர் லைட்டா கசக்கு பாருங்களா, அந்த டேஸ்ட் கூட சூப்பரா இருக்கு. சுத்தமான ப்ரோ என்ன பண்ண போறீங்க? இனிப்புசி பக்கோடா. உங்க சேனல் மட்டன் ஃபிஷிங். நம்ம சேனல் தெரியும். என்ன தெரியும்? வில்லேஜ் ஃபுட் சவாரி பாருங்க. நீர் உடையில சூப்பரா சமைக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு. எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு, சோப்பு போட்டு கை கொள்ளணுமா? நல்லா இருக்கா? நீங்க எந்த ஊர் சாமியார்? கொல்லிமலை சித்தர். இந்த சித்தர் கோயம்புத்தூர் சித்தரா? இமயமலை சித்தரா? ரைட் ரைட். ஒரு ஹாய் சொல்லுங்களா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. நாங்களா எது வேணாலும் பண்ணுவோம். கலந்து குடிக்குது. என்ன பண்ணும்? உங்க டீமோட தான் கலந்துக்க தான் வந்திருக்கோம். பாருங்க சுப்பு ஃபுல்லா என்ஜாய்மெண்ட். ஊர்ல குளிக்கவே இல்லங்க, இங்க வந்து குளிக்கிறாப்ல. குளிச்சு பத்து நாள் ஆகுதா? குளிச்சு பத்து வருஷம் ஆகுது. பத்து வருஷம் ஆகுதா? ரூமர்னு சிக்ஸ் போய் போடுறேங்க. ஏ அப்ப ஊரல் பூச்சி கடல்ல இருந்து புடிச்சிட்டு வந்து உரல் பூச்சி. உரல் பூச்சி கடல்
சிக்கனும் இருக்குது, கட்டைக்கு வந்தா சூடா இருக்குது. ஆஹா, கல்லுப்பு தான் இருக்கா? கல்லு நுணுக்குவா? நுணுக்குன கல்லுப்புவா? பூச்சி பாத்தீங்கன்னா மசாலா ஓட நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்ப எண்ணெயை நல்லா சுட்டுச்சு, அது தேங்காய் எண்ணெய் இப்ப போட்டுடலாம் நம்ம. போட்ட உடனே அந்த தேங்காய் வாசனை வருது, ஃபிளேவர் உண்மையில பயங்கரமா இருக்குங்க. தேங்காய் ஃபிளேவர் வந்துச்சுங்க. ப்ரோ மறைஞ்சிட கூடாது, நீ காலில் படிச்சா வெந்துடும். ஃபுல்லா விடாது விடாது. எல்லாம் வந்து எண்ணெயில எல்லாம் முருக முருக விடணும். ஏற்கனவே அது முறுமுறு தான் இருக்கும். சூட ஆயிடுச்சுங்க. இந்த ஆறு இந்த வள்ளி ஆத்துல வந்து சண்டே அன்னைக்கு குரூப் குரூப்பா வந்து சமைக்கிறாங்க. எனக்கு இன்னைக்குதான் தெரியும், ஏன்னா அந்த இடத்துல உட்காந்து காலையில வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்றாங்க. நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேங்க உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் இந்த இடத்துல சமைச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஒரு ரெட் கலர்ல முருக விட்டுருக்கு. அருமையா இருக்கு. ஐயோ ஏங்க இங்க பாருங்க, பழகு தோசத்துல முருக போறேன். இந்த இலி பூஜை சாப்பிடும் போது பாத்தீங்க அப்படின்னா காலிஃபிளவர் பகடா இருக்கு இல்லையா, பக்கோடா காலிஃபிளவர் பக்கோடா சாப்பிட போல இருக்கு. ஆனா லாஸ்ட் வந்து எலும்பு கடிக்கும் போது பாத்தீங்கன்னா நண்டு கடிக்கிற போல இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்ட்டுங்கிறத விட இந்த வள்ளி ஆற்றில உட்காந்து சாப்பிடும் போதும் தண்ணியில உட்காந்துட்டு ஒரு நாலு பேர் உட்காந்து நனைஞ்சுக்கிட்டு சாப்பிடும் போது வெறித்தனமா இருக்கு, வேற லெவல்லும் இருக்கு. லொக்கேஷனும் நல்லா இருக்கு. அவங்க செஞ்ச அந்த இந்திய பெருங்கடல்ல உரல் பூச்சி 65 அருமைங்க. லைஃப்ல இதே மாதிரி சாப்பிட்டது கிடையாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எங்க உட்காந்து சாப்பிடுறீங்க? வள்ளியாத்து. அந்த வள்ளியாத்துல அப்படின்னாக்க நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல வள்ளியாத்துல உட்காந்து சாப்பிட்டு வள்ளியாத்து தண்ணியில சாப்பிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கூட கூட சமைச்சிட்டு இருந்தாங்க. பிரேம்ல வாணி சாப்பிடறத பாத்துட்டு டக்குன்னு வந்து சாப்பிட வந்துட்டாங்க. வீடியோ விளாவுமா? சுப்பு பிரேம்லயே வரல தெரியுமா உங்களை? பிரேம் எடுக்கும்போது அவன் குடிச்சிருந்த பையன் தான். வேற லெவல்ல துண்டு ஆத்துல போறா, துண்டு ஆத்துல போச்சு. மறக்காம வில்லேஜ் குக்கிங் வடகால் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மறக்காம பண்ணுங்க. இவ்வளவு தூரம் கவர் ஆகாத வடகால் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீட்ல பாப்போம். பாய். அந்த எலி பூச்சி இருக்கு இல்லையா, அத கீழ போட்டா பாத்தீங்கன்னா மீன் நிறைய வருது. இப்போ வந்து வாவ் கையிலே வந்து கொத்து. ஆமா ஆமா, அசரஸ் எலிகிட்டி மாதிரி இந்த இடத்துல. ஆமா, எலிகிட்டி போல ஃபிஸ்டா ஃபிஸ்டா பாருங்க. கையிலே வச்சிட்டு இருக்காங்க மீன். அப்படியே அங்க பாருங்க, அங்க பாருங்க சூப்பு கையில. அங்க பாருங்க, அங்க பாருங்க சூப்பரா. எவ்வளவு மீன் வருதுங்க? சரியான மீன் ஒரு நிமிஷம் சூப்பர் சூப்பர். அங்க பாருங்க தனியே வெறித்தனங்க. எவ்வளவு மீன் வருது? அப்படியே ஒரு வள வள வளர்ந்து சூப்பரா பிடிக்கலாம். இருங்க இருங்க அளப்பாங்க. அங்க பாருங்க ப்ரோ.
மீன் அது புடிச்சிட்டு போயிடுச்சு ப்ரோ. இல்ல நீங்க இதுல கையை டச் பண்ணாங்க, இருங்க இருங்க ப்ரோ, இங்க பாருங்க அக்கா பாருங்க, அட்டிச்சு நவுத்திட்டு போகுது எல்லாம் பாரு. ஆமா இங்க பாருங்க, எவ்வளவு மீன் வந்து இல்லையா? ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். தூண்டில் வச்சு போட்டு பாப்போம். இல்ல போடுங்க, போடுங்க, தூண்டில் மாட்டாது, நாளைக்கு நாளைக்கு.